ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ராவலிங், கார்டனிங், குக்கிங் வீடியோக்களை பார்த்து மகிழ்ந்து ரசித்து இருக்க வணில்வேடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? விஷ் யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷல், கஸ்கஸ் அண்டு மட்டன் கிரேவி. 1 kg நம்ம கஸ்கஸ் எடுத்துக்கலாம். இந்த கஸ்கஸ்ங்கிறது மஞ்சள் கோதுமை மாதிரியே இருக்கும். நமக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மாதிரி அந்த அரேபியன் பீப்புள்ஸுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீல்ஸ் என்னென்னா இந்த குஸ்கஸ் தான். கஸ்கஸ் ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துப்போம். 1 teaspoon வந்து சால்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தேவையான தண்ணி விட்டு நம்ம புட்டு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணும், விட்டா உதிரணும், அந்த பக்குவம் தான். இந்த டிஷ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வாட்டர் தெளித்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம 2 times ஸ்டீமில் வைக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்டீமில் வைக்க போகிறோம். சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி நம்ம ஸ்டீமில் வச்சிடலாம். உங்கள்ட்ட எதுவுமே ஸ்டீம் பாத்திரம் இல்லைனா நீங்கள் இட்லி பானையிலே கூட வச்சு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1 kg கஸ்கஸ்க்கு 5% 8% வரைக்கும் சாப்பிட்லாம். வாட்டர் பாயில் ஆனோடனே நம்ம பாத்திரத்தை வச்சு லிட் போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 to 10 minutes வரைக்கும் குக் பண்ணலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் இப்போ எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்துலையோ இல்லை தாம்பாடத்துலையோ கொட்டி அது கட்டி இல்லாமல் செஞ்சுக்கலாம். கட்டிகள்லாம் எதுவும் இல்லை, நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி 1 teaspoon சால்ட்டு போட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் ஸ்டீம் பண்ண போகிறோம். 1 glass வாட்டரில் 1 teaspoon சால்ட்டு போட்டுக்குங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உப்பு தண்ணி மாதிரி தெளித்து மறுபடியும் அதை பிசைங்க. இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டுக்காக நம்ம 2 tablespoons ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த கஸ்கஸ் கிடைக்கலனா நீங்கள் கோதுமை ரவையில் கூட செய்யலாம், சோளா ரவையிலும் செய்யலாம். ஆலிவ் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீமில் வைக்க போகிறோம். ஆலிவ் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டீம் பண்ண போகிறோம். கஸ்கஸ் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கேப்சிகம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 3 green chillies கொஞ்சம் போட்டுக்கலாம். க்ரீன் சில்லிஸும் இந்த கேப்சிகமும் நல்லா குக் ஆகணும். இந்த கஸ்கஸோட பச்சை மிளகாயும் இந்த கேப்சிகமும் சேர்ந்து குக் ஆகும்போது அது ஒரு மாதிரி நல்லா வாசனையோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதில் 1 tablespoon பட்டர் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், 10 to 15 minutes குக் ஆகட்டும். இந்த கஸ்கஸில் கலந்த பட்டர், ஆலிவ் ஆயில், பச்சை மிளகாய், கேப்சிகம் எல்லாமே சேர்ந்து குக் ஆகும்போது ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்மியான ஒரு கஸ்கஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சூப்பரான ஒரு காம்போ ஒரு மட்டன் கிரேவி, க்ரீன் கிரேவி தான், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஸ்டைலில் நான் மட்டன் கிரேவி எப்படி செஞ்சேன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வணில்வேட் கிச்சனில் ஒரு எம்மியான, டெலிஷியஸான, ஒண்டர்ஃபுல்லான, பியூட்டிஃபுல் கலரில் ஒரு கஸ்கஸும் அண்ட் மட்டன் கிரேவியும் செஞ்சுருக்கோம் பாருங்கள். நம்ம எடுத்துக்கிட்ட 1 kg கஸ்கஸ்க்கு 5 to 8% வரைக்கும் சாப்பிட்லாம். அதே சேம் டைம் வந்து 1 kg வந்து நான் மட்டன் சமைச்சிருக்கேன். இந்த கஸ்கஸ்க்கு இந்த சாஸ் வந்து தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த எண்ணெய் மாதிரி டேஸ்ட்டாக நம்ம சமைச்சாலும் இந்த பிளேட் சர்விங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சர்வ் பண்ணுறது வந்து மற்றவங்கள சாப்பிட தூண்டுற அளவுக்கு இருக்கணும். சூப்பரான கஸ்கஸ் அண்டு மட்டன் க்ரீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கஸ்கஸ் வந்து 1 time வந்து ஸ்டீமில் வைக்கிறத விட 2 times ஸ்டீமில் வச்சு செய்யும்போது வெரி வெரி சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். நெக்ஸ்ட்டு மட்டன் கிரேவி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன்னா அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது 1 kg மட்டன் எடுத்துக்கலாம். நான் குக்கரில் செய்யாமல் டைரெக்டாகவே நான் வந்து வாட்டரில் தான் குக் பண்ண போகிறேன். வாட்டர் பாயில் ஆனோடனே மட்டனை சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் ஜிஞ்சர் நல்லா தட்டி போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டையும் தட்டி போட்டுக்கலாம். தேவையான 1 spoon சால்ட்டும் போட்டுக்கலாம். டர்மரிக் பவுடரும் 1 spoon போட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேம்லேயே 30 to 40 minutes வந்து குக் ஆகிட்ருக்கட்டும். இந்த க்ரீன் கிரேவிக்கு தேவையான மசாலா நம்ம இப்போ அரைச்சிடலாம். ஒரு 2 tablespoons கொரியாண்டர் சீடு,
இந்த கொத்தமல்லியோட ஒரு துண்டு ஜிஞ்சர் வித் போட்டுக்கலாம், ஒரு 15 பல்லு பூண்டு பொல் போட்டுக்கலாம், ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் தேங்காயை போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் வந்து கஸ்கசா போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகுத்தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வாட்டர் விட்டு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இந்த பேஸ்ட் எப்படி க்ரீனாக கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. கேரட், நூல்கோல், பொட்டேட்டோஸ், டொமேட்டோ, ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். மட்டன் குக் ஆகிடுச்சிது, நம்ம தட்டி போட்ட ஜிஞ்சரை ரிமூவ் பண்ணிடலாம், அதில் எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பொட்டேட்டோஸ், நூல்கோல் எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த டொமேட்டோயும் கலந்துடலாம், ஒரு பாதி வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம். இந்த கஸ்கஸ்க்காக கிரேவி செய்யும் போது மட்டன் பீஸ்லாம் பெருசாக தான் இருக்கணும், சின்ன சின்ன பீஸாக போடக்கூடாது, அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆனியன் போட்டுக்கலாம். மீதமுள்ள ஆனியன் வந்து நம்ம தாளிக்கத்து வச்சுருக்குறோம். ஆல்ரெடி நம்ம மட்டனில் சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், இப்போ வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு லிட் போட்டு மூடிடலாம், ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அட் தி சேம் டைம் வந்து ஒரு கசரோலில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு வரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் அதில் வதக்க போகிறோம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் அதில் உள்ள பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்குறோம். நார்மலி நம்ம மசாலா பொருளெல்லாம் வறுத்துட்டு அதுக்குப்பாடு தான் அரைப்போம். இதில் டிஃப்ரென்ஸாக நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமேல் நம்ம எண்ணெயில் விட்டு வதக்குறோம். அப்படி செய்யும் போது கலர் மாறவே மாறாது, பச்சையாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஸ்கஸுக்கு குழம்பு எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு, வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட் அதில் சேர்க்க போகிறோம். நம்ம வதக்கி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட் போட்டு மூடிடலாம், ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துடுச்சுது, இப்போ நம்ம அதை இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிக்க போகிறோம். அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம், கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம், குறிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கும் நம்ம 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த இந்த ஆனியனையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும், எவ்வளவு வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த டொமேட்டோ பீஸையும் போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கும் போது நம்ம தக்காளி பழமும் அதில் சேர்த்துருக்கோம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஸ்கஸ்க்கு மட்டன் கிரீன் கிரேவி செய்யும்போது இந்த பச்சை பட்டாணியும் கொண்டக்கடலையும் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் டேஸ்ட் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின பிற்பாடு நம்ம இந்த குழம்புல எடுத்து அதை கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு மூடிட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸை கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கிரீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு டெலிஷியஸான, எம்மியான, ஒரு சூப்பரான ஒரு மட்டன் கிரீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்படி தான் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருந்தால் அந்த கஸ்கஸ்க்கு நல்லா இருக்காது. இந்த சண்டே ஸ்பெஷலில் என்ஜாய்மெண்ட்டோட பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பை.